ஹாய் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வார பஜனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு ஆவலாக இருக்கா உங்களுக்கு? இந்த வார பஜனையில் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இல்லையா? இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இந்த கார்த்திகை மாதத்தை வந்து காந்தல் மாதம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காந்தல் நிறம் பார்த்தோம்னா கருணீல வண்ணத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த கருணீல வண்ணம் இருக்கிறதோ அதே போல் இந்த மாதத்தில் வானம் பார்த்தோம்னா அதே கலரில் தான் இருக்கும். அப்போ வானம் அந்த கலரில் இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? மழை பொழிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ இந்த கார்த்திகை மாதம் மழையை தருவதற்கு தொடக்கமாக அமைக்கக்கூடிய ஒரு மாதம், பூமியை குளிர வைக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய சிறப்பாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் திருவிழாக்கள் தொடர்ந்து வருது. அதில் மிக முக்கியமான திருவிழா எது அப்படின்னா கார்த்திகை தீபம். நம்ம இப்போ தீபம் வந்து கொண்டாடியாச்சு. இந்த தீபத்தன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வந்து தன்னுடைய உடம்பில் சரிபாதியாக தந்த சிவபெருமான் சக்திக்கு சரிபாதி கொடுத்தார் இல்லையா, அவர் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தரக்கூடிய ஒரு உன்னதமான நாள் தான் இந்த கார்த்திகை தீபம். அது எப்போ நடக்குதுன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்குது. சிவபெருமானும் சக்தியும் கைலாயத்தில் இருக்கும்போது ஒரு முனிவர் வந்து சிவபெருமானை வந்து சுற்றி விட்டு வணங்கி போகிறார். சக்தி அவர் சுத்தலை. இதை பார்த்து சக்தி தேவிக்கு கோபம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் பக்கத்தில் இன்னும் தள்ளி நெருக்கமாக உட்கார்றாங்க. அப்போ என்ன பண்ணுறார் அந்த முனிவர், வண்டுடைய உருவம் எடுத்து அவர் சிரசை மட்டும், அதாவது தலையை மட்டும் சுற்றி விட்டு போகிறாரு. இதை பார்த்த அந்த சக்தி வந்து கோபமடைந்து தவம் இருந்து சிவபெருமானில் வந்து பாதியை வாங்கிக்கிறாங்க. அதனால தான் சிவன் பாதி சக்தி பாதின்னு அர்த்தநாதிரியாக ஆறாரு சிவன். அது நடந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் அப்போ சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த மாதம், முருகருக்கு மிக சிறப்பான ஒரு மாதம், அது மட்டும் இல்லை ஐயப்பனுக்கு மிக சிறப்பான மாதம், விஷ்ணுவுக்கு மிக சிறப்பான மாதம், இப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் மிக சிறப்பான மாதமாக இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாம் இறைவனை வணங்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா நன்மைகளும் தருவார். காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம நதிகளை மனசில் நினச்சிட்டு வீட்டிலையே நம்ம குளிச்சா கூட அந்த நதிகளில் நாம் நீராடின ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கார்த்திகை மாதத்தை வந்து விருச்சக மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, விருச்சக லக்கணத்தில் வந்து சந்திரன் வந்து வருவதனால இது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஷ்ணுவுடைய அவதாரம் மச்ச அவதாரம் தொடங்கினது இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சிவபெருமானுக்கு சோமவார விரதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சோமவாரம் விரதம் இருந்தால் நிச்சயமாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெய்வ வாக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த சங்காபிஷேகம் வந்து சிவபெருமான் ஆலயங்களில் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நடக்கும். இது எல்லாமே கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் தான். இப்படியா நிறைய புண்ணியங்களை தரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பஜனையில் வேற ஒரு சிறப்பான செய்திகளோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.